இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி சில வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுவாங்க இளையராஜா சார் பயங்கர கோபக்காரு, எல்லாருமே சொல்லுவாங்க இளையராஜா சார் ரொம்ப பயங்கர கோபக்காரு, அவர்கிட்ட பண்ண மாட்டாரு. இன்பத்துல இருந்திருக்கலாம், 80களில் இருந்திருக்கலாம், அல்லது அவர் பீக்ல ரொம்ப பீக்ல இருந்த அந்த காலகட்டம் 85 90s கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னமோ தெரியல, அவரு கூட ஏற்பட்ட ஒரே ஒரு ஒற்றை நட்பு, அதற்கு முன்பு நான் வந்து யுவன் சங்கர் ராஜா கூட ராஜா சார் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். கார்த்திக் ராஜா கூட, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள், ரெண்டு பேருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். பல நாள் அந்த வீட்டுல படுத்து தூங்கியிருக்காங்க, ஒரு சின்ன தியேட்டர் இருக்கு, அங்கேயே இருந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் ஐயா வந்தாங்கன்னா ஒதுங்கி நின்னுக்குவேன், பயப்படுவேன், அவரு கூட நிக்க மாட்டேன். சில நேரத்துல ஒன்னா உட்காந்து கூட சாப்பிட்டுருக்கோம், ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் பாரதி ராஜா கூட நான் பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சாவரத்துக்குள்ள உங்க இயக்கத்திலையும் இளையராஜாவுடைய இசையிலையும் ஏதாவது ஒரு வரியே எழுதிட்டேன்னா நான் செத்துருவேன், நான் அதுக்காக தான் வந்தேன் சினிமாவை படிக்கும் போது. அவர் பெருமையா சொன்னார் நண்பனை பத்தி, எங்கடா அந்த முட்டை கேட்க போறான், பாப்போம்டா இரா இங்க சேரதான்னு தெரியலடா அடிமாதிரி அவர் ஜாலியா பேசுவார். ஏன்னா அது அவங்க நட்புக்குள்ள உள்ள உறவு. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு நாள் பாரதி ராஜா கூப்பிட்டேன், எங்கடா இருக்க அப்படின்னா, நான் வெளில இருக்கேன் அப்படின்னா, நேரா கிளம்பி பிரசாத்துக்கு போவா அப்படின்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. நான் வந்த பிறகு அங்க பார்த்தா தெக்குத்தி பொண்ணு என்று ஒரு படம், ஒரு ஒரு தொலைக்காட்சி சீரியல், அந்த சீரியல் இயக்குறது வந்து பாரதி ராஜா, இசை வந்து இளையராஜா சார். அப்ப சொன்னாரு, யார் இந்த பையன் தான் எழுதுறானா, அப்ப கூட கண்டுக்கல அவரு. அப்ப வந்து என்ன சொன்னா, ஆனா எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஏறத்தாலும் ஒரு 1000 பாட்டு எழுதிட்டேன் நானு, எத்தனையோ மியூஸ் லெட்டர் பார்த்துட்டேன். ஒரு ஹார்மோனியம் போட்டியில கை வைத்த உடனேயே எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல், எந்தவித யோசனையும் இல்லாமல் அப்படியே வந்து டியூன் போடுவது என்பது பெரிய பெரிய சாத்தியம். அது ஏ மைனரா சி மைனரா, எந்த கட்டையில வைக்கணும், மேல போகணுமா கீழே போகணுமா அப்படின்னு ஒரு ஒரு அசைவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இசையை அமைப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் அப்படி வைத்த உடனேயே இசை போடுவதை அன்னைக்குதான் நான் நேர்ல பார்த்தேன். அப்போதான் நினைத்தேன், 80 90கள் ஏன் பொற்காலமாக இருந்தது என்றால், ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளிடம் சினிமா தன்னை அடகு வைத்திருந்தது, அவர்கள் காப்பாற்றினார்கள் அதை. அப்படி சொல்லும் போது பாரதிராஜா ஒரு சிச்சுவேஷன் சொன்னார், ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணு ஒரு கிராமத்துல வந்து தஞ்சம் அடைகிறார், அந்த கிராமத்து பெரியவர் அவளுக்கு ஆதரவு தர்றார், அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது, அந்த நெருக்கத்தில் அந்த பெண் கர்ப்பமாகி விடுகிறார். இது ஊருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, ஆனால் ஊர் நினைக்கிறது இந்த பெரிய இந்த பெண் கே தங்கியிருந்தால் நம்ம ஊருக்கு வந்து ஏதாவது கெட்ட பேர் வந்து விடும், இவரை ஊரை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. தான் கர்ப்பம் அடைந்த விஷயத்தை யாரிடமே சொல்லாமல் அந்த பெண் விடை பெற்று செல்கிறாள், இங்கே ஒரு பாட்டு வேண்டும் என்று பாரதி ராஜா சொன்ன உடனேயே அந்த மனிதன் ஆர்மோனியத்தில் அப்படி கையை வைத்த உடனே ஒரு மெட்டு அமைக்கிறார், தானே நானே நானா தானானே நானே நானா தானானே நானே நானே நானா தானானே நானே நானே நானா. சொல்லும் பொழுது நமக்கு எங்கேயோ போய் நிக்குது. உடனே சொல்றாரு, அப்பெல்லாம் நாங்க கேசட்லதான் நாங்க பதிவு பண்ணிக்கணும், இதுல இப்பதான் வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. அப்ப சொல்லும் போது, எங்க ஐயா ரெக்கார்டு வச்சுங்க பண்ணிக்கையா அப்படிங்கிற, கண்டுக்கவே மாட்டார் அவர் ராஜா சார். நான் சொன்னேன், இன்னொரு தடவை வாசிங்கனே அப்படின்னு. ஏன் ஏன் என்ன அப்படின்னாரு, இல்ல ப்ளீஸ் ஒரு வாட்டி வாசிங்கிறேன், மறுபடியும் வாசிக்கிறாரு. இந்த 2 முறை வாசிக்கிறதுக்குள்ள நானா, எனக்கு என்ன ஆசனம், மெட்டும் போடும் போதே எழுதுவாங்களாமே, அது இல்லையே இந்த காலத்துல. ஆனா எழுதி பாத்துருவேன் இந்த மனுஷங்கிட்ட வெறியில நான் கிறுக்குறேன். 3வது முறையும் சொல்றேன், யோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை, நீங்க மெட்டு போடும் போதே எழுதிவீங்களா அப்படின்லாம், அதை நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா வீட்டுல போய் நான் நல்லா எழுதி கொடுத்துறேன், ஆனா இது மட்டும் ஒரு தடவை மட்டும் வாசிக்கல என்ன, மறுபடியும் வாசிச்சு காமிச்சா. 3 முறை வாசிச்ச பிறகு அந்த பேப்பரை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன், பேப்பரை பாக்குறாரு, மறுபடியும் டியூன் அவர் அசை போட்டு பாக்குறாரு, பாரதி ராஜாவை பாக்குறாரு. 3ஐயும் திருப்பி திருப்பி பார்க்கும்போது பாரதி ராஜா சொன்னாரு, யோ என்னையா ஊத்து ஊத்து பாக்குற அப்படின்னாரு, நீ எத்தனை வாரம் எடுக்க போறோம், 1000 எபிசோடு போவியா இது அப்படின்றாரு. அவரு அவர் 2 வரியில கதை எழுதிட்டான், எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்டார். அது வரைக்கும் பல முறை தன் வீட்டில் சந்தித்த ஒருவனை ஒரு படைப்பு நிமிர வைத்து எந்த ஊர் என்று கேட்க வைக்கிறது, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றேன், ஏன் என்ன இது வரைக்கும் என்ன வந்து பார்க்கல அப்படின்னாரு, தினந்தோறும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்கள் கண்ணுக்கு நான் தான் தெரியவில்லை என்று. அப்ப பாரதிராஜா சொல்றாரு, யோ என்ன எழுதுறானு பாடி காமி அப்படின்னாரு, பாடி காமிக்கிறார், பஞ்சம் போழைக்க வந்து நெஞ்ச பறி கொடுத்து ஒன்ன எடுத்துக்கிட்டு போறேன்,
எப்ப நீ கூப்பிட்டாலும் வாரேன், நிலத்துக்கு எருவ தாரேன், நீ கேட்டா கருவ தாரேன், நானும் தான் உன்ன விட்டு போறேன், எப்ப நீ கூப்பிட்டாலும் வாரேன். அந்த ஒற்றை வரிதான் கண்ணு கலங்கி இருவரும் கண் கலங்கிய போது நினைத்தேன், பரவாயில்லை என் கனவு நிறைவேறிவிட்டது என்று. அங்கிருந்து தொடங்கியது இளையராஜாவே என்கின்ற ஒரு மாமேதையின் மடியில் உட்கார்ந்து இன்றைக்கு கொஞ்சுகிற அந்த நட்பு. இன்று வரைக்கும் அவர் என்னை வந்து ஒரு கவிஞனாகவே பார்க்காமல் சிறு குழந்தையாக, இன்னும் பல நேரங்களில் நான் வந்து அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள போனா எல்லாரும் சொல்லுவாங்க, கவிஞர் வந்துட்டாரு, சயின் சார் வந்துட்டாரு, ராஜா சார் சிரிப்பார் அப்படிப்பார். எத்தனை முறை கோபப்படுவார், கவலையே பட மாட்டேன், சரி சரி திட்டுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் பல விஷயங்கள் எங்க இருக்க கிளம்பி வா அப்படிம்பாரு. இது சமக்கால தோழன்கிட்ட கொடுக்கிற அந்த நட்பையும், தன் பிள்ளைகளை விட அதிகமாக நேசிக்கிற அந்த நேசிப்பையும் கற்றுக் கொடுத்து வாங்கி கொடுத்ததுங்கிறது அந்த கணம் தான். இன்று வரைக்கும் அந்த நட்பு இருக்கு. உரிமையோட திட்டுவாரு, சண்டை போடுவாரு, நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஒரு முறை ஒரு ஏதோ மாலையில ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எடுத்துட்டு அப்படி வாய்கிட்ட போறாரு, கடைசி துண்டு ஒரு ரொட்டி துண்டு, போகும்போது நான் உள்ள போந்துட்டேன், அதை அப்படியே என்ன சாப்பிட அப்படின்னு கொடுத்தாரு. உள்ள தெரிய வரும் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது. கடைசி ரொட்டி துண்டை ஒருவனிடம் கொடுத்து தன்னுடைய தன்னுடைய இருக்கையை இருத்தி நம்மளுடைய அந்த நட்பை இறுக்கமாக்கி கொடுக்கிற அந்த தன்மை மாமேது. 1000 கோபம் பண்ணட்டும், அவருக்குள்ளேயும் ஒரு குழந்தை தன்மை இருக்கிறது, ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத நமக்கே இவ்வளவு கோபம் வருது பிரதர், இருந்துட்டு போட்டுமே அப்படியே இருக்கட்டுமே அப்படிங்கிற அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த மனிதனை நேசிக்க சொல்றேன். உங்களுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியர் உங்களுக்கு, அதாவது எல்லாருமே உங்களுடைய நண்பர்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பாங்க, அரவணைத்து என்னோட நண்பர்களுக்குள்ள பேசிப்பாங்க மாப்பிள மச்சான், அப்படிப்பட்ட ஒரு ஒரு அன்பு சொல்லுவீங்க? நான் ஏங்கி இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாம் வந்து பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் எல்லாம் மாமா மச்சான் அத்தை அப்படி எல்லாம் சொல்லி பேசினதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வைரம் சார் கூட இருந்ததுனால சுசிலா அம்மா கூட பழகிருக்கேன், ஜானகி அம்மா கூட பழகிருக்கேன், பிபி சார் கூட பழகிருக்கேன், உறவுகள் சொல்லி அழைத்து கொடுக்குற அந்த தன்மையில பார்த்துட்டு என் சமகாலத்துல வந்து அது இருக்கானா, எங்கேயாவது சந்திக்கும் போது மட்டும்தான் இருக்கிறது. இது பொய் சொல்லி ரொம்ப மாறுதட்டிக்கிறதுக்கு அளவுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாருமே நான் ஆசைப்படுவேன், யாராவது ஒரு அது பாவதியா இருக்கட்டும், முத்துக்குமாரா இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், விவேகாவா இருக்கட்டும், அல்லது வந்து யுகபாரதியாக இருக்கட்டும், அவ எல்லாத்துக்கிட்டுமே ஏதாச்சும் நல்ல பாட்டு வந்துச்சுன்னா உடனே ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வரிகள் எல்லாம் சொல்லி பாடாட்டும். ஆனா அடுத்தவங்கள்ட்ட அந்த பாராட்டு எனக்கு வந்ததில்லை. அப்படி ஒரு இணக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவும் இல்லை. இதுல சொல்றது எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அந்த உறவுகள் இன்றைக்கு உணர்வுகளும் உறவுகளும் இன்றைக்கு இல்லை. முன்பு இருந்த அந்த கலைஞர்களுக்குள்ள இருந்த அந்த அன்பு இல்லை. ஆனா எனக்கு எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நிறைய நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, அதிகமாக உரிமையோடு வருத்தப்பட்டது நான் வந்து முத்துக்குமாரிடம். அதிகமாக பதிவு செய்தான், அழகாக பதிவு செய்தான், தன்னை கவனித்துக் கொள்ளாமலேயே பயணத்தை பாதியில் நிறுத்தி விட்டான் என்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. பாவிஜி இன்றைக்கு பார்த்தாலும் நாங்கள் அகமகிழ்ந்து பேசிக் கொள்வோம், ஆனால் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறதுக்கு நேரமின்மையா, இல்லை மின்சாரம் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற துரித வாழ்க்கையா, இல்லை மனம் இல்லையா என்பதை எல்லோரையும் கூப்பது ஒன்று குட்டி தான் பேசி தீர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லிக் கொள்கிற அளவுக்கு யாரும் இங்கே உணர்வோடு பழகுவதாக எனக்கு தெரியும். 2021 தேர்தலை எப்படி சார் பார்க்கறீங்க? கண்டிப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏற்கனவே தெரியும், சின்ன வயசுலேருந்து அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து கம்யூனிஸ்ட் சிகப்பு சித்தாந்தத்துல வளர்ந்தவன் நான் அப்படியே. அதனால எனக்கு பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவிடம் வந்து ஒரு செல்ல பிள்ளையாகவே இருந்தேன் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருந்தும் அவங்க இல்லறதுக்கு பிறகு எனக்கு அரசியல் வேண்டாம் என்று விலகி இருந்த போது நம்மவர் வந்தார். ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர், நேர்மையானவர், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பின்வாங்க போகிற ஒரு மனத்தன்மை இல்லாதவர் என்பதனால் அவர் கூட சேர்ந்து பயணித்தேன். முதல் தேர்தலிலேயே நானும் எம்பிக்கு போட்டியிட்டேன். எனக்கு முகவரியே தெரியாத ஒரு ஊர்ல நிக்க சொன்னார். அப்ப கூட சொன்னேன், ஏன் சொந்த தேர்தல நிக்கட்டுமே, சொந்த தேர்தல் ஏதோ ஊர்ல நிக்கட்டுமே கேட்கும் போது, இல்ல இல்ல அந்த ரெண்டு பேரும் ஆளுமைகள், ஒரு நிதியமைச்சருடைய பையன் ஹெச் ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ரெண்டு பேருமே நிக்கிறாங்க, அங்க நின்னீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னா, முகமே தெரியாது, ஊர் தெரியாது, பேரு தெரியாது, தெருவு தெரியாது. நான் போய் நின்னேன், அப்படி இருந்தும் ஏறத்தாழ 25,000 ஓட்டுகள் கிடைத்தது. அது மட்டுமல்ல, நகர்ப்புறங்களில் ஏறத்தாழ 5% வாக்குகள் பெற்றிருந்தோம்.
அப்ப வந்து நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நின்னது வந்து பாராளுமன்ற தேர்தல். ஆனா 21 என்பது நாங்கள் யார் என்று காமிப்பதற்கு இருக்கிறது. இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படும். இன்னைக்கு ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது இபிஎஸ் இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும் எல்லாருமே நான் தான் முதலமைச்சர் என்று கேட்க போகிற முதல் தேர்தல். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 45 வருட கட்சியாக இருக்கட்டும் திராவிட கட்சிகள், 60 வருட கட்சிகளாக இருக்கட்டும் தேசிய கட்சிகள், அதை பற்றி கவலை இல்லை. இந்த தலைமுறைக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது, நேர்மையான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு துணிச்சலான அறிவு மிக்க பகுத்தறிவுக்குள்ள ஒரு பண்பாளர் தேவைப்படுகிறார். அந்த இடத்தை நம்மவர் நிரப்புவார் என்ற நம்பிக்கையை களமாடி கொண்டார். அதை நிறைய பேர் வரவேற்கிறார்கள். நிச்சயமாக ஆளுமையுள்ள 3ஆம் அணி கண்டிப்பாக அமையும். அந்த 3ஆம் அணி தான் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும். அந்த ஆளுமையை நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஆளுமையாக நம்ம இருப்பார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தலில் நீங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் காணொலியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தமிழர்களுக்கும் தமிழ் குழந்தை குறிப்பாக தமிழ் குழந்தைகளுக்கும் தமிழ் ஆர்வம் வரணும் அப்படின்னு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் என் மொழி ஒன்று என்று ஒற்றை குறையில் சொல்லக்கூடிய ஆளுமை தமிழர்களுக்கு மட்டும்தான் அல்லது எந்த மொழிக்காரனுக்கும் கிடையாது. நாங்கள் மொழியால் ஒன்றுபட்டவர்கள், இனத்தால் ஒன்றுபட்டவர்கள், உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். பிழைப்பு தேடியோ அல்லது எங்கள் உழைப்பை நாடி தேடுவது அழைக்கின்ற நாடு தேடியோ நாங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறோமே தவிர எங்கள் இதயங்களின் வேர்கள் இன்னும் பத்திரமாக எங்கள் தமிழகத்தின் தாய் பூமியில் பத்திரமாக இருக்கிறது. கிளைகளாலும் இடைகளாலும் கனிகளாலும் காய்களாலும் இந்த உலகம் முழுக்க நாங்கள் விரிந்து கிடக்கிறோம். எங்கள் வேர்கள் இன்னும் பத்திரமாக எங்கள் கிராமங்களிலும் எங்கள் ஊர்களிலும் என்பதை ஒவ்வொரு தமிழன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். முடிந்தவரை எந்த மொழியும் போட்டியிட முடியாத ஒரு இடத்தில் இன்றைக்கு நம்மளுடைய தாய்மொழி இருக்கிறது. எனவே முதலில் நமக்கு அறிமுகமான தாளட்டும், இறுதியில் அடக்கம் செய்ய போகும் ஒப்பாரியும் தமிழில்தான் இருக்கிறது என்பதை நம் தமிழ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். குறைந்தபட்சம் நலம் விசாரிப்பதையும் குறைந்தபட்சம் உறவுகளை சொல்லி அழைப்பதிலாவது தமிழ் கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு மொழியாளன் ஆளும் வாழும்போதுதான் மொழி வாழுகிறது. எனவேதான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கு இருந்தாலும் கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா ஏதோ பணக்காரனா ஏழை எனக்கு தெரியாது. தமிழன் என்பதால் நான் உனக்கு உறவுக்காரன், நீ எனக்கு உறவுக்காரன். அந்த ஒற்றை சொல்லு அந்த உணர்வு தான் இன்றைக்கு ஏறத்தாழ 163 நாடுகளில் தமிழ் உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே உலகத்தில் அதிகமாக பரவி கிடக்கிற இனம், உலகத்தில் அதிகமாக இன்றைக்கு நிரவி கிடக்கிற மொழி, உலகத்தில் மேன்மையாக கொண்டாடப்படுகிற உணர்வும் கலாச்சாரம் நம்முடையது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லா வகையிலும் உயர்ந்த நாம் எந்த வகையும் தாழ்ந்து போகக்கூடாது என்கின்ற உணர்வை பெற்றோர்கள்தான் ஆசிரியர்களாக இருந்து தன் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது நம்மளுடைய கடமை அல்ல, பொறுப்பு. காரணம், முடிந்த வரைக்கும் நல்ல மொழியையும் நல்ல உணர்வையும் குழந்தைகளுக்கு சொத்துக்களாக நீங்கள் சேகரித்து கொடுத்தால்தான் அவர்களுடைய அடையாளம் துடையாமல் இருக்குமே தவிர படிப்போ பணமோ பதவியோ கட்டடங்களோ அழிந்து போக வந்து நமக்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்கிறது. வேறொரு நாகரிகம் வரும், வேறொரு படிப்பு வரும், வேறொரு கட்டணம் வரும், மறைந்து மறைந்து. ஆனால் உணர்வு என்பதும் பேசுகிற அந்த மொழி என்பதும் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒன்று என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கணக்கு.